SS Class 9 Science Unit 7 Heat Part 6 Change of State. In the lesson, we will learn learning objectives are understand the nature and effects of heat, differentiate the conducting power of various substances, list out good and bad conductors of heat and other uses, explain conduction using kinetic theory, describe the experiments to show convection in fluids, understand the concept of radiation, define specific heat capacity and thermal capacity, describe the concept of change of state, define specific latent heat of fusion and specific latent heat of vaporization. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives ஆ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இன்னைக்கு concept of change of state அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த QR கோடு லிங்க்கும் ICT கார்னர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஐசிடி கார்னர் லிங்க்கில் போனீங்கன்னு சொன்னால் இதை மாதிரி உங்களுக்கு காட்டும். இது வந்து சாலிடு, இதை வந்து நீங்கள் லிக்யூட் இல்லைன்னா கேஸாக மாற்றிக்கலாம், தேவையான எலமெண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த சாலிட் லிக்யூட் கேஸில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதை மாதிரி இன்னும் ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதை நீங்களே செஞ்சு பார்க்கலாம். இந்த யூனிட்டுக்கான கைடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கான்செப்ட் மேப் ஹீட், இந்த லெசனில் இந்த மேப்பில் மூணு கான்செப்ட் காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். ஹீட் வந்து கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். கண்டக்ஷனில் வந்து ஹீட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர மாலிகுல்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. கன்வெக்ஷனில் வந்து மாலிகுல்ஸ் மூவ் ஆகுறது மூலமாக ஹீட்டை வந்து மூவ் ஆகுங்கிறத பார்த்தோம். ரேடியேஷன் அப்படிங்கிறதுல ஹீட்டு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத பார்த்தோம். இந்த மூணையும் வந்து சேர்ந்து நம்ம வந்து ஒரு விறகு அடுப்பில் வந்து உல வச்சு சாதம் வைக்கிறதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. இதில் வந்து நம்ம ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஹீட்டை மெஷர் பண்ணணுங்கிறதுல ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தெர்மல் கெப்பாசிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த பார்ட் இன்னும் நமக்கு ரிமைனிங் இருக்குது. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூனிட் ஹீட் இந்த லெசனில் உங்களுக்கு 7 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 5 டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். இப்போ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டில் வந்து இருக்கக்கூடிய திங்ஸ் அதாவது மேட்ரு வந்து மூணு ஸ்டேட்டில் கிடைக்கும், மூன்று நிலைமைகளில் கிடைக்கும். ஒன்று வந்து சாலிட் லிக்யூட் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ரெண்டு இருக்குது, அது வந்து நீங்கள் பிளஸ் டூக்கு அப்புறம் படிப்பீங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் வந்து தன்னோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டுக்கு வந்து மாறுறத தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். அதாவது த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபிசிக்கல் டு ஸ்டேட் டு அனதர் அட் எ டெஃபனைட் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். இதில் வந்து இந்த டெஃபனைட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு பொருள் வந்து தன்னோட இயல்பான நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறுது. எப்போ மாறும்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், அதான் டெஃபினைட் டெம்பரேச்சர் வந்த உடனே மாறுறது தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நம்ம எப்போதும் வழக்கம் போல் நம்ம வாட்டரை தான் எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். ஏன்னு சொன்னால் இந்த எர்த்தில் வந்து இந்த வாட்டர் அப்படிங்கிறத தான் மூணு ஸ்டேட்டில் கிடைக்கும். அதாவது மூணு ஸ்டேட்டுன்னா மூணு நிலையில் கிடைக்கும், அதாவது சாலிட் லிக்யூடு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வந்து வாட்டராக தான் இருக்கும். வென் வாட்டர் இஸ் ஹீட்டட், நம்ம 100 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணோம்னா அது ஸ்டீம் ஆகும், அப்படி கேஸ்ங்கிற வேப்பராக மாதிரி வெளியில் வந்துடும். இப்போ ஆன் ரெடியூசிங் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்ட்ரீம் இட் பிகம்ஸ் வாட்டர் அகெயின். அந்த டெம்பரேச்சரை குறைச்சிட்டோன்னு சொன்னால் திரும்ப அது வாட்டருங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ரெடியூஸ் த டெம்பரேச்சர் ஃபர்தர் டு 0 டிகிரி, 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து இன்னும் ஹீட்டை குறைச்சிட்டோன்னு சொன்னால் இது ஐஸுங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸை நம்ம ஹீட் பண்ணோம்னா அது திரும்ப வாட்டராக மாறிடும். அப்போது வாட்டர் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்டேட் வென் தெர் இஸ் ஏ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போது டெம்பரேச்சரை மாற்ற மாற்ற வாட்டர் வந்து தன்னோட இயல்பான நிலைமையிலேருந்து மாறும். ஒன்று ஐஸாக மாறுது, அப்படி இல்லைன்னா வேப்பராக மாறுது,
திருப்பி வாட்டரா மாறுது, இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் சச் ப்ராசஸ் இன் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இன் மேட்டர். அதில் இந்த மாதிரி வந்து பொருட்களில் மேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அந்த ப்ராசஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிக்சர் மூலமாக காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த வாட்டர் வந்து சாலிட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ரெட் கலரில் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ஹீட் பண்ணும்போது இது மெல்ட் ஆகி வாட்டர் ஆகும். இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த மாலிகுல்ஸ்லாம் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஜாயிண்டாக இருக்கும். ஹீட் பண்ண உடனே கொஞ்சம் ஓரளவு உடஞ்சிருக்கும். இப்போ லிக்யூடாக இருக்குது. இந்த லிக்யூடை இன்னும் நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேப்பரா, அதை இப்போ உங்கள் அம்மா வந்து குடிக்கிறதுக்கு அடுப்பில் வெந்நீர் வச்சுட்டு மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 2 hours கழித்து போய் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் அங்கே இருக்காது, எல்லாமே வந்து வேப்பராக மேலே போயிருக்கும். அப்போ இதில் வந்து எவ்வளோ க்ளோஸ்டாக மாலிகுல்ஸ் இருக்குது, இதில் எப்படி இருக்குது, இதில் ரொம்பவே தள்ளி தள்ளி அந்த மாலிகுல்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கும். இப்போது இந்த சாலிடு லிக்யூடாக மாறுறத நம்ம வந்து மெல்ட்டிங் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சமைக்கிறோன்னு சொன்னால் சமைத்தல், துணி துவைக்கிறோன்னு சொன்னால் துணி துவைத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிகழ்வுக்கு பேர் கொடுக்குறோம். அப்போ சாலிடு டு லிக்யூடுங்கிற நிகழ்வுக்கு வந்து மெல்ட்டிங்னு பேர் கொடுக்குறாங்க. லிக்யூடிலேருந்து கேஸாக மாறுது அப்படிங்கிறதுக்கு எவாப்ரேஷன்னு நேம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கேஸுக்கு வந்து திரும்ப எப்படி மாறும்னா சாலிடாக மாறுது. அந்த சாலிடாக மாறுறதை தான் அவங்க வந்து டெபாசிஷன் அப்படின்னு நேம் கொடுக்குறாங்க. அப்போ இதை வந்து கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்னு சொன்னால், இப்போ மழை பெய்கிறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலங்கட்டி மலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது அந்த வேப்பருங்கிறது ஆலங்கட்டி மலையாக கீழே விழுகிறத தான் நம்ம கிறிஸ்டலைசேஷன் இல்லைன்னா டெபாசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதே வந்து ப்ராசஸ் வந்து ரிவர்ஸில் நடக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போ வந்து நம்ம சாலிடிலிருந்து கேஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வர்றதை சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற சூடன்லேருந்து அந்த நாப்தலின் பாச்சா உருண்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே மாதிரி கேஸ் வேப்பர் வந்து லிக்யூடாக மாறுறத தான் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெலாம் வந்து ஹீட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். அப்போ கண்டென்சேஷனுங்கிறத வந்து நீங்கள் மழை பெய்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மழை பெய்கிறது வந்து வேப்பர்லேருந்து லிக்யூடாக மாறுறது. இந்த லிக்யூடில் வந்து நீங்கள் இன்னும் ஹீட்டை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நம்ம ஃப்ரீசரில் கொண்டு போய் வைப்போம். அப்போ அது திரும்ப சாலிடாக மாறும், ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லி மாறும். இப்போ நம்ம பார்த்ததை சென்டென்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ மெல்ட்டிங் அண்டு ஃப்ரீசிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. மெல்ட்டிங்கும் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது, சாலிடில் வந்து ஹீட்டை சப்ளை பண்ணிட்டோன்னு சொன்னால் மெல்ட் ஆகும், ஹீட்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஃப்ரீஸ் ஆகும். இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. த ப்ராசஸ் இன் விச் சாலிட் இஸ் கன்வெர்ட்டடு இன் ட்ரூ லிக்யூட், சாலிடு வந்து லிக்யூடாக மாறுது பை அப்சர்விங் ஹீட், அதை வந்து மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ரிவர்ஸில் நடக்கிறத ஃப்ரீசிங்னு சொல்லுவோம். அப்போ அந்த ப்ராசஸ் இன் விச் லிக்யூட் இஸ் கன்வெர்ட்டடு இன் டு சாலிட், இது வந்து சாலிடு வந்து லிக்யூடாக மாறுது, இங்கே வந்து லிக்யூடு வந்து சாலிடாக மாறுது, இங்கே வந்து அப்சர்விங் ஹீட், இங்கே வந்து ரிலீஸிங் ஹீட். அப்போ தண்ணியை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது சாலிடாகி ஐஸ் கியூபாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டெம்பரேச்சர் அட் விச் லிக்யூட் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்டேட் டு சாலிட் இஸ் கால்டு ஃப்ரீசிங் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 0 degrees Celsius அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன் கேஸ் ஆஃப் வாட்டர் மெல்ட்டிங் அண்டு பாயிலிங் அக்கர் அட் 0 degrees Celsius அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து பாயிலிங் அண்டு கண்டென்சேஷன் அப்படிங்கிறத சேர்ந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து லிக்யூடு இந்த ப்ராசஸில் லிக்யூடு வந்து என்ன தான் மாறுது, வேப்பராக மாறுது பை அப்சர்விங் ஹீட், அதை தான் பாயிலிங் இல்லைன்னா வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அம்மா வெந்நீர் வச்சுட்டு மறந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், வெந்நீர் பானையில் உள்ள வெந்நீர்லாம் போயிருந்திருக்கும், அதை தான் நம்ம சொல்கிறோம். இதை வந்து பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாயிலிங் பாயிண்ட் எப்போ இருக்கும்னா 100 degrees Celsius இருக்கும். அதை அப்படியே ரிவர்ஸில் மாற்றணும், அதாவது வேப்பர் டு லிக்யூடு. அப்போ அந்த ப்ராசஸ் இன் விச் வேப்பர்லேருந்து லிக்யூடாக மாறுது எப்போன்னா ரிலீஸிங் ஹீட், இங்கே வந்து அப்சர்விங் ஹீட்டு, இங்கே வந்து ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னால் கண்டென்சேஷன். இதை தான் உங்களை வந்து
மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். த டெம்பரேச்சர் அட் விச் வேப்பர் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்டேட் டு லிக்யூட் இஸ் கால்டு கண்டென்சேஷன் பாயிண்ட். அப்போ பாயிலிங் பாயிண்ட் அஸ் வெல் அஸ் கண்டென்சேஷன் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிக்சரில் வந்து இந்த ஃப்ரீசிங் இல்லைன்னா இந்த மெல்டிங் பாயிண்ட்டுங்கிறது 0 டிகிரி செல்சியஸ், இது வந்து இந்த கண்டென்சேஷன் எவாப்ரேஷன் அந்த பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது வந்து 100 டிகிரி செல்சியஸ். இது வந்து 0 டிகிரி செல்சியஸில் நடக்குது, இது வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சப்ளிமேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரை ஐஸ், அயோடின், ஃப்ரோசன் கார்பன் டை ஆக்சைடு. இந்த இதை தான் இந்த ட்ரை ஐஸோட இன்னொரு நேம் தான் நம்ம வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரோசன் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாப்தலின் பால், இது எல்லாமே வந்து சாலிடுங்கிற ஸ்டேட்லேருந்து கேஸுங்கிற ஸ்டேட்டுக்கு டைரெக்டாக போய்டும், லிக்யூடுங்கிற ஸ்டேட்டுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் இன் விச் சாலிட் இஸ் கன்வெர்டட் இன் டு கேசியஸ் ஸ்டேட் இஸ் கால்டு சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் பை ஹீட் வித் த கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் இட்ஸ் டெம்பரேச்சர் இஸ் ஃபிகர் 7.9 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து டெம்பரேச்சர், இங்கே வந்து ஹீட் கொடுக்குறாங்க, இது வந்து மெல்டிங் பாயிண்ட், இது வந்து பாய்லிங் பாயிண்ட்டு. நம்ம எந்த லிக்யூடு வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வாட்டர் எடுத்துக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து சாலிடாக இருக்குது, ஒரு ஐஸ் கியூப் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஹீட்டு சப்ளை இப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன பண்ணுது, மெல்ட் ஆகுது. அப்போ மெல்ட் ஆன உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி ரொம்ப நேரம் மெல்ட்டிங்லேயே இருக்கும், அதாவது 0 டிகிரி செல்சியஸில் எல்லாமே தண்ணியாக மாறுற வரைக்கும், ஒரு பெரிய ஐஸ் கட்டி வச்சுருந்து அது எல்லாமே தண்ணியாக மாறுற வரைக்கும் அது இந்த பாயிண்ட்டு தான் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி தண்ணியாக மாறினதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம 101 அப்படி ஹீட்டு இங்கேயும் ஃபுல்லாக ஹீட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இங்கே ஹீட்டை சப்ளை பண்ணும்போது இது வந்து லிக்யூடாக மாறும். இப்போ நம்ம 100 ரீச் பண்ணிட்டோம், இந்த பாயிலிங் பாயிண்ட் 100 ரீச் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வேப்பராக போகிற வரைக்கும் நம்ம எவ்வளவு தான் ஹீட்டு சப்ளை பண்ணாலும் அது 100 தான் காட்டும். அதனால தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக மாறுது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகும், இங்கே ரைஸ் ஆகுது, இங்கேயும் வந்து ரைஸ் ஆகுது. இந்த இந்த மெல்ட்டிங், இந்த வேப்பரைசேஷன், கண்டென்சேஷன், ஃப்ரீசிங், இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டோம். இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட்டு டாப்பிக்லையும் இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறதுல எப்படி வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டுக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சேஞ்ச் ஆகுது, அப்படி சேஞ்ச் ஆகிற அந்த ப்ராசஸ்ஸை தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம வந்து சாலிட், லிக்யூடு, கேஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் பார்த்தோம். அது வந்து ஹீட்டு சப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி மாறும். அதே மாதிரி ஹீட்டை வந்து நம்ம அதுலேருந்து எடுத்துட்டாலும் அந்த ஆக்ஷன் வந்து ரிவர்ஸில் நடக்கும், அதுக்கும் நம்ம நேம் கொடுத்துருந்து பார்த்துருந்தோம். அப்போ எக்ஸாம்பிள் வந்து வாட்டரை எடுத்துகிட்டு நம்ம பார்க்கும்போது வாட்டரோட மெல்ட்டிங் அண்டு ஃப்ரீசிங் பாயிண்ட்டுங்கிறது 0 டிகிரி செல்சியஸ்னும் வாட்டரோட பாய்லிங் அண்டு கண்டென்சேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லேட்டண்ட் ஹீட்டுனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ.